Hi friends, welcome to Social Team Badu channel. Vara thandu kaiyila irukku idu vandu naaliki recipe. Actually white pulao vandu super ana recipe vandu ready a irukku. Sari taste white pulao. White pulao appadina color namba endha spices um podama. Specialist enna appdin pathina adula special enna appdin pathina adha senjathu white pulao specialist. Yaar appdina Kabilamma. Enakke vandu andha na vandu vera method la panva. Avanga method enakku vandu adu paatha odane சூப்பரா இருந்து என்னன்னா தட்டல போடும்போது அப்படியே உதிரி உதிரியா வந்துது பாருங்க வேற லெவல் டேஸ்ட் அது ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்கா சைடு டிஷ் ஜெனரல் சாதா பொரியல் மாதிரி தான் இருந்து ஆனா அது ரெண்டு காம்பினேஷன் வேற லெவல் இப்போ அது எப்படி மேக்கிங் அப்படிங்கறத அவங்க பண்ணத நான் இப்போ உங்களுக்கு வந்து மேக்கிங் வீடியோ காமிக்கிறேன் சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல வந்து அவங்க வந்து அந்த ஒயிட் புலாவ செஞ்சுட்டாங்க ஸ்பெஷலா என்ன அதுல போட்டுருக்காங்க இன்கிரிடியன்ஸ் அப்படிங்கறத மேட்டர் அதை தான் நான் வீடியோல சொல்ல போறேன் யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி வீடியோ ஃபுல்லா பாருங்க இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு பக்கத்துல அன்பம்மா கொடுத்திருந்தாங்க சோ நாளைக்கு இந்த வாழைத்தண்டை எப்படி ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கறது இன்னிக்கே நான் உங்க சாய்ஸ்க்கு விட்டுட்டேன் அவங்க அதை கூட்டு பண்றாங்களா பொரியல் பண்றாங்களா சூப் பண்ண போறாங்களா தெரியல எனக்கு சோ இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் வாங்க குக்கர்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டாச்சு அது கூட கொஞ்சம் ஆயிலும் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டாங்க மசாலா சாமான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்போதும் போடுறது தான் போட்டுருக்காங்க பிரிஞ்சி இலை பட்டை சோம்பு எல்லாமே வெங்காயம் நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி நல்ல நீல நீளமா வெட்டி அது அழகா வதக்குறாங்க வெங்காயம் தான் நல்ல வதங்குறாங்க வதக்குறாங்க அதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்குள்ள தேங்காய் ஒரு அரை மூடிக்கு மேலே தேங்காவை நல்லா பால் எடுத்துக்கிறாங்க இந்த முதல் பால் ரெண்டாவது பால்லாம் இல்லை நிறையவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கி அது கூடிய இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்ட பிறகு ஒரு 3 தக்காளியை நறுக்கி போடுறாங்க அது வேகிறதுக்கு உப்பு மொத்தமாக இப்போயே உப்பு போட்டாச்சு சாப்பாட்டுக்கும் சேர்த்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பீன்ஸு கேரட்டு பட்டாணி ஊற வச்ச பச்சை பட்டாணி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கும் போட்டிருக்காங்க இது ஒயிட் புல்லாவ் தான் எந்த மசாலா ஸ்பைஸி அது கிடையாது அதனால் தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறாங்க இப்போ 2 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டாங்கன்னா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ரைஸை நல்லா பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த 2 டம்ளர் ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம காயெல்லாம் வதங்கின உடனே இந்த அரிசியை அதில் போடுறாங்க இப்போ நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த புதினா இதெல்லாம் வந்து அப்படியே எண்ணெயில் வதக்குவேன் இவங்க பச்சையாக இப்போ இந்த அரிசி போட்ட பிறகு கொத்தமல்லி புதினாவை அப்படியே வெட்டி போடுறாங்க அதுலேயே அப்படியே க்ரீனிஷாக அந்த பச்சை வாசனை அந்த ஸ்மெல்லு மின்ட்டோட ஸ்மெல்லு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு கலக்குறாங்க உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு ஸோ இந்த ரைஸை அந்த ஆயில் நெய் இதோட நல்லா கலரி விடுறாங்க இதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி இப்போது தேங்காய் பாலும் இருக்கிறதுனால ஸோ 3 டம்ளர் தண்ணி அந்த 1/2 டம்ளர் தேங்காய் பால் இதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறியாச்சு பாருங்கள் ஒயிட் புலா இந்த தேங்காய் பால் போட்டதுனால அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது அப்படியே குக்கரில் வச்சு 3 சவுண்டு டைமிங்காக இருந்தால் ஒரு 8 மினிட்ஸு 3 சவுண்ட் வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படியே உதிரி உதிரியாக கொட்டிச்சிங்க சாதம் அந்த நெய்யோட அந்த எண்ணெய் நெய் அது முதலே போட்டு இந்த அரிசி போட்டதுனால நான் எப்பயுமே தண்ணி கொதிக்க வச்சு தான் போடுவேன் இவங்க இப்படி போட்டதுனால சூப்பரான ஒரு ஒயிட் புலாவ் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்தது அது அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வீட்டில் பண்ணுற ஒரு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வதக்கி போட்டு கத்திரிக்காய் போட்ட ஒரு மசாலா அந்த ஒயிட் புலாவுக்கும் கத்திரிக்காய் மசாலாவுக்கும் வேறு லெவல் சூப்பராக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்